அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க பாலி தியான் ஸ்ரீனிவாசன் சாயின் டாம் சாக்கோ அனஸ்வர ராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டாயர் படம் அண்ட் இந்த திரைப்படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்க கூடியவர் தான் நெவன் பாலி கோபின்ற கேரக்டரில் அண்ட் அவர் வந்து ஊர்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவராக இருக்கார் அதுக்காக பிரச்சாரம் அந்த மாதிரிலாம் போகிறவராக இருக்காரு ஆனால் வேலைக்கு மட்டும் போகாதவர் அண்ட் அப்படிப்பட்டவருக்கு வந்து ஊர்ல ஒரு பிரச்சனைனால வெளியூர் நாட்டுக்கு அனுப்புறாங்க அங்க போய் ஒரு வேலை செஞ்சாரா தான் படத்தினுடைய கதை அண்ட் இந்த திரைப்படத்துல லீட் ரோல் நடிச்சிருக்கக்கூடிய நிவின் போலி அவர் வந்து கோபின்ற கேரக்டர்லையும் அண்ட் அவருக்கு ஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா முஷ்கல்ன்ற கேரக்டர்ல வந்து தியான் ஸ்ரீனிவாசன் அவங்க நடிச்சிருக்கிறாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல என்ன வேணா நாங்க பண்ணுவோம் ஆனா வேலைக்கு மட்டும் போக மாட்டோம் எங்களை நீங்க தற்கொலை கூட பண்ணிக்க சொல்லுங்க ஆனா நாங்க வேலைக்கு மட்டும் போக மாட்டோம்னு அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கேரக்டர் ஸோ எங்கே பார்த்தாலும் ஊரில் மனக்கதையடிச்சுட்டு இருக்கிறது அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறதுனால அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது அண்ட் அது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறது அப்படிலாம் பண்ணுவாங்களே தவிர்த்து அதை வேலை வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணுன்ற விஷயத்த மட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய ஃப்ரெண்ட் அதாவது தியான் ஸ்ரீனிவாசன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சினையினால ஊரில் அது பெரிய கலவரமாக மாறி அதுக்கப்புறமா இவங்க இதுக்கப்புறமா ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிடுது அதனால நிவெண்பாளையோடைய ஃபேமிலியில் இவரு வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுறாங்க ஸோ படத்தினுடைய ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி காட்டுறது தான் அண்ட் அதுக்குமா கதை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் வரும் பாலி அப்புறமா ஒரு ஊருக்கு போகிறாரு அங்கே யார்கிட்டையும் பேச மாட்டார் எதுக்கெடுத்தாலும் நோட் எடுத்து காட்டுவார் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு இவருக்கு பேசவே தெரியாதோ அப்படின்ற மாதிரி நினைக்க தெரியும் அதுக்கப்புறமா அங்கே லோக்கல் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க அதெல்லாம் தெரியும் போது அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் அண்ட் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கோட் லைஃப் அதாவது ஆடு ஜீவிதம் படம் ஃபர்ஸ்ட்டே வந்ததுனால இதுவும் அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகிறது அண்ட் அவரும் வந்து அங்கே போய் மாட்டிக்கிட்டு ஸோ கொஞ்சம் அது சேம் அந்த ஒரு லைன் மட்டும் ஒரே மாதிரி இருக்குதுன்ற ஃபீல் இருக்கும் அதே போல் தான் இவரும் அங்கே ஒரு ஒரு இடத்துல போகிறாரு வேலை பார்க்கும்போது அங்கே வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடுறாரு வெளியில் போக முடியாது அவருக்கு சப்போர்ட் பண்ற கேரக்டரில் ஒரு பாகிஸ்தானி அங்க ஒர்க் பண்றக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இருக்கிறாங்க சோ தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட த்ரூ அவுட் டிராவல் பண்ணக்கூடிய அளவில் இருப்பார் சோ அமேசிங்கா நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கல் சட்டையர்ன்றதுனால பொலிட்டிக்கலி எந்த அளவுக்கு எல்லாரும் நம்மளுடைய கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைன்னா கண்ட்ரி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கன்றத தெளிவுபடுத்துற விதமாக காமெடி கலந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு பாகிஸ்தானில் தான் பஞ்சாப் இருக்குதா அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஒரு டக்குன்னு எதிர்த்தியாக அவர் போடக்கூடிய கவுண்டராக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது அண்ட் அதே போல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு பிள்ளை அவங்களுடைய சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஷைன் டாம் சாக்கோ வந்து எப்பவுமே ஒரு வில்லனிக்கான ரோல்னால் அதில் வந்து பின்னி படல எடுக்கக்கூடிய ஒருத்தர் அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு ஏன் கேரளாவை சொல்றாங்க அதுக்கான முக்கியமான ஒரு விஷயத்த அவர் சொல்லி அந்த கேரக்டர் வந்து இன்னும் அழகாக காட்டியிருக்கிறாங்க அண்ட் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஷாட்டும் ஸோ எஸ்பெஷலி கேரளாவை காட்டும் போது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரியை காட்டும் போது அவர் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸினுடைய ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல ஃபைனலி நிவின் போலி அவர்கள் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கவுண்டர் போடணுமோ அந்த இடத்துல கவுண்டர் போட்டு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறமா ராஜன் அவங்களுடைய கேரக்டர் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு போடக்கூடிய அந்த ஒரு கொஞ்சம் நேரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலகலப்பாக ரொம்ப நல்லாவே இருந்திருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரளால இருந்து ஆரம்பித்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவர் என்னெல்லாம் பண்றாரு என்னெல்லாம் நடக்குது ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு டீஃபால்ட்டா ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா மலையாளி எங்க போனாலும் மலையாளி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அங்க எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக படமா தான் இருக்குது அண்ட் சாதாரமா போய் அவங்களுக்கு அந்த வேலை கிடச்சிடாது சாதாரணமாக அவங்களுக்கு போய் அந்த சம்பளம் கிடைச்சிடாது அது அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் வந்து என்ன மாதிரியான ஒரு லைஃப் அவங்க வாழறாங்கன்றத சொல்லியிருக்கிறாங்க அண்ட் மொத்தத்துல இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மலையாளியும் எங்கெங்கெல்லாம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறோன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரிஜோ ஜோஸ் ஆண்டனி அவர்கள் இந்த படத்தினுடைய டைரக்டர் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இவருடைய ப்ரீவியஸ் மூவி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிதிவராஜ்குமாரான வச்சு ஜனகன மனம் அது வந்து எடுத்திருந்தாரு அது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜெனரல ரொம்ப அழகாக எடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜேர்னரில் இருக்கக்கூடிய படமாக பார்த்தீங்கன்னா இது அதுலேருந்து டோட்டலாக மாறுபட்டு ரொம்ப இதுவும் டிஃப்ரெண்ட்டாக அவர் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதத்தில் தான் இந்த படமாக அமைஞ்சிருக்குது ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க